அனுசரியாக விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக இணைந்திருக்கின்றோம். டர்டன்ஸ் மருத்துவமனையினுடைய அனுசரணை நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது. எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் டர்டன்ஸ் மருத்துவமனையினுடைய சிரேஷ்ட இருதய சத்திர சிகிச்சை ஆலோசகரும் சத்திர சிகிச்சை நிபுணருமான டாக்டர் கேசவதேவ் அவர்களும் அவரோடு இணைந்த வகையில் இன்னும் பல மருத்துவ ரீதியான விளக்கங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக டர்டன்ஸ் மருத்துவமனையினுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் திருமதி அனுஜா ஜெயசீலம் ஃபெனோடபள்ளி அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் நிறைவடைந்து பேசலாம். அதாவது நாங்கள் அந்த சிறு துளையினூடாக செய்யப்படும் அந்த சத்திர சிகிச்சைகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து இப்போ அந்த கீஹோல் சர்ஜரிஸ் அதாவது அந்த பைபாஸ் சர்ஜரிஸை பற்றி பார்த்தோம். அதே போல் நாங்கள் இந்த கீஹோல் சர்ஜரிஸில் வால்வ் சர்ஜரிஸும் செய்ய முடியுமா என்பதை பற்றி நாங்கள் கேட்டறிவோம். ஆமாம், இந்த பைபாஸ் சர்ஜரி தான் காமனஸ்ட் ஹார்ட் சர்ஜரி. ஆனால் வேறு பல வியாதிகளும் இருக்கு, அது காமனஸ்ட் ஒன் இஸ் வால்வ் வால்வ் சம்பந்தமான வியாதிகள். அதுக்காக மெனி டைம்ஸ் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாட்டி வால்வ் ரிப்பேர் பண்ண தேவை இருக்கும். இதுவும் முதலே ஃபஸ்ட்டு பழைய மாதிரி ஃபுல் சென்டரில் ஓப்பன் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இப்போது பிரயத்னம் என்னென்னா இது சைட் ஆப்ரேஷனோட இன்னும் கொஞ்சம் சின்ன ஆப்ரேஷன் வச்சு அதே ரிசல்ட்ஸ் அதாவது அதே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. இப்போது காட்டு போகிறதில் பார்க்கும் இந்த ரைட் சைட்லேருந்து தான் அப்ரோச். மற்ற பைபாஸ்லாம் லெஃப்ட் சைட்லேருந்து வால்வ் ஆப்ரேஷன்ஸ் கூடுதல் ரைட் சைட்லேருந்து அப்ரோச். மைட்ரல் வால்வ் ரிப்பேர் இப்போது காட்டுறது எக்கோ கார்டியோகிராம் இதில் இந்த வால்வ் மைட்ரல் வால்வ் லீக் ஆகுது. இப்போ இந்த வால்வ் லீக்குக்காக ஐதர் இந்த வால்வ் ரிப்பேர் பண்ணணும் இல்லாட்டி ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது ஒரு அந்த கசிவை காட்டுகிறது. அதாவது அந்த நாங்கள் அந்த செயற்கை வால்வ் ஒன்றை திரும்ப பொருத்துவதை அல்லது திரும்ப நாங்கள் ரிப்பேர் செய்யணும் என்று சொன்னாரோ. அப்போது இது சேம் இந்த இதே ஆப்ரேஷன் சைட்லேருந்து பண்ண முடியும். ரைட் சைட்லேருந்து சின்ன ஆப்ரேஷன் வச்சுட்டு சேம் மற்றபடிய மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் கொஞ்சம் சின்னதாக சின்ன இன்சிஷன் இப்போ சின்ன இன்சிஷனில் வச்சு பண்ணால் பேஷண்ட்டுக்கு ரிக்கவரி ரொம்ப சீக்கிரமாக பண்ண முடியும். குயிக்காக வேலைக்கு போக முடியும். குயிக்காக எல்லாம் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ரிட்டர்ன் ஆகலாம். இப்போது இந்த படத்தில் பார்க்குறது இந்த மாதிரி சின்ன இன்சிஷன் வச்சு பண்ணுற ஒரு பேஷண்ட்டோட இன்சிஷன். அது மற்ற சென்ட்ரலோட மச் ஸ்மாலர் இன்சிஷன். அப்புறம் அந்த எக்ஸ்ரேயில் பார்க்கலாம் அந்த ஆர்டிஃபிஷியல் வால்வ் போட்டிருக்கு அந்த ஷேடோவும் கூட அந்த எக்ஸ்ரேயில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக உடனே இதை திரும்பி படுக்கலாம், வேலை செய்யலாம், டிரைவிங் பண்ணலாம், எல்லாம் பண்ண முடியும். அடுத்த பட விளக்கங்களையும் காண்பிக்கின்ற பொழுது அது சம்பந்தமான விளக்கங்களையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த மூவி கிளிப்பில் இது இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் வீடியோ கிளிப். அதில் காட்டுறது அந்த ஆர்டிஃபிஷியல் வால்வ் ஹார்ட்டுக்கு உள்ளே இது ஹார்ட் பைபாஸ் பண்ணி ஹார்ட் கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணி அந்த வால்வ் கட்டுப்போன வால்வ் எடுத்து மாற்றி ஆர்டிஃபிஷியல் வால்வ் வச்சுருக்காங்க. வச்சிருக்க அதுக்கப்புறம் ஹார்ட் க்ளோஸ் பண்ணி வெளியில் வரத்துக்கும். அதாவது இதில் காட்டப்படுகிறது அந்த செயற்கையான வால்வை நாங்கள் வந்து அந்த இருதயத்துக்குள் பொருத்தப்படுவோம் தான் நாங்கள் அங்கே பார்த்தோம். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் இந்த மாதிரி இருதய சிகிச்சை செய்தோருக்கு என்ன மாதிரி நாங்கள் பிறகு அவர்கள் என்ன மாதிரி வாழ்க்கையை செய்யணும், வேறு என்ன மாதிரி பரிசோதனைகள் அவர்கள் செய்ய வேண்டி வரும்? ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாலும் அவரோட பேஷண்ட்டோட சிம்டம்ஸும் பல இதுவும் இம்ப்ரூவ் ஆகிடும். ஆனால் அவர் வந்து பல ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். நம்பர் ஒன், அது வந்து மெடிசின்ஸ் எப்போவுமே எடுத்துகிட்டே இருக்கணும். எல்லா ஹார்ட் பேஷண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் லைஃப் லாங் மருந்து தான் எடுக்கணும். அது ஈவன் சப்போஸிங் ஒரு டென்டல் ப்ரொசீடியர் இல்லாட்டி ஏதோ சின்ன ஆப்ரேஷன் பண்ணோன்னா அது கொஞ்ச நாள் நிப்பாட்டினா கூட இம்மிடியட்லி அது திருப்பி ஆரம்பிக்கணும். அதாவது நம்பர் ஒன் மருந்து எடுத்துகிட்டே இருக்கணும். நம்பர் டூ சொல்கிற மாதிரி டயட் கண்ட்ரோல் அதை பத்தியம் எடுத்துகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பைபாஸ் பேஷண்ட்ஸுக்கு கொழுப்பு ஆகாரம், ஆயிலி ஃபுட், இந்த பொரிச்ச மாதிரி ஃபுட் இந்த இது ஒன்றும் சாப்பிடக்கூடாது.
அப்போ மூணாவது வந்து டெய்லி எக்ஸசைஸ், அதாவது டெய்லி நடக்கிறது தான் அட்வைஸ் பண்ணுறது. இது மூணும் இம்பார்ட்டண்ட் விஷயங்கள். ஆப்ரேஷன் பண்ணுறது மட்டும் இல்லை, இது மூணும் பண்ணணும். அதுக்கு மேலே ரெகுலர் செக்கப்ஸும் பண்ண தேவை இருக்கும். அதாவது இப்போ சுகர், அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டானால் மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு வாட்டி பிளட் சுகர் செக் பண்ணணும். சப்போஸிங் பிளட் ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட்டானால் மந்த்லி பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும். எல்லா ஒரு 4 மாதம் கூடுதல், அதாவது 3 times a year வந்து கொலஸ்ட்ரால், லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாம் அடிக்கடி செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு கண்ட்ரோலில் வச்சால் தான் ஆப்ரேஷனோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நிச்சயமாக இன்றைய இந்த உதய தசரம் நிகழ்ச்சி வாயிலாக, அதிலும் இந்த டர்டன்ஸ் மருத்துவமனையினுடைய அனுசரணை நிகழ்ச்சியில் நிறைய விடயங்கள், இந்த சத்திர சிகிச்சையினுடைய அதி தொழில்நுட்ப ரீதியான முன்னேற்றகரமான சத்திர சிகிச்சை முறையை பற்றி டாக்டர் நிறையவே விளக்கங்களை வழங்கியிருந்தார். இதுவரை காலமும் நடுப்பகுதியில் தான் பாரிய அளவில் இந்த சத்திர சிகிச்சைகள் செய்யப்பட்டது. அதற்கு மாறாக இடது பக்கத்தில் மிகவும் சிறிய அளவிலான ஒரு சத்திர சிகிச்சை மூலமாக எவ்வாறு இந்த இருதய சத்திர சிகிச்சைகளை மிகவும் நவீனத்துவத்தோடு மிகவும் அதிவேகமாக அந்த நோயாளி குணமாகக்கூடிய வகையில் செய்யலாம் என்பது சம்பந்தமான விளக்கங்களை டாக்டர் வழங்கியிருந்தார். மேலதிகமாக இன்னும் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் திரையில் அவர்களுடைய முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். நீங்கள் அந்த முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, அதே போன்று நீங்கள் இந்த விளக்கங்களை நிச்சயமாக பெற்றிருப்பீர்கள். மேலதிக விவரங்கள் தேவைப்படுகின்ற பொழுது அந்த முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வருகின்ற வாரங்களிலும் நிச்சயமாக இந்த அனுசரணை நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த வழியில் எங்களோடு இணைந்திருந்த டர்டன்ஸ் மருத்துவமனையினுடைய சிரேஷ்ட இருதய சத்திர சிகிச்சை ஆலோசகரும் சத்திர சிகிச்சை நிபுணருமாகிய டாக்டர் கேசவதேவ் மற்றும் டர்டன்ஸ் மருத்துவமனையினுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் திருமதி அனுஜா ஜெயசீலன் ஃபெர்னாண்டோபள்ளி ஆகியோருக்கு உதய தர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக மிக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருவருக்கும் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. உதய தரிசனம் நிகழ்ச்சியினுடைய 3வது அம்சமும் அனுசரணை நிகழ்ச்சியாகத்தான் அமைவதற்கு தயாராகவே இருக்கின்றது. 3 அம்சத்தோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். அதற்கிடையில் வர்த்தக அடிவழி மணி செய்திகள் தயாராகவே இருக்கின்றன. 2 தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம்.